கிளாஸான காதல் படங்களையும் மாஸான போலீஸ் படங்களையும் எடுத்து ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சவர் தான் இயக்குனர் கௌதம் மேனன். மின்னலை படம் மூலமாக இயக்குனரான கௌதம் மேனன் காக்க காக்க வேட்டையாடு விளையாடு என்னை அறிந்தாளுன்ட்டு த்ரில்லர் படங்களையும் விண்ணை தாண்டி வருவாயா வாரணம் ஆயிரம் அச்சம் 80 மடமேடா போன்ற காதல் படங்களையும் எடுத்து அதில் வெற்றியையும் அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் அவரோட இயக்கத்தில் ரிலீஸான சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு வெற்றி அடையலை. அவரோட இயக்கத்தில் விக்ரமோட நடிப்பில் ஆரம்பித்த துருவ நட்சத்திரம் திரைப்படம் பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸுன்றது யாருக்குமே தெரியாத நிலையில் இப்போ வெந்து தணிந்தது காடு படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. விண்ணை தாண்டி வருவாயா அச்சம் 80 மடமேடா படங்களை தொடர்ந்து ஹேட்ரிக் வெற்றியை எதிர்பார்த்து இந்த கூட்டணி மறுபடியும் சேர்ந்திருக்காங்க. சமீபத்தில் கௌதம் மேனன் வெந்து தணிந்தது காடு படத்தை பற்றி பேசும்போது இந்த படத்தில் வாய்ஸ் ஓவர் இருக்காதுன்ட்டு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கௌதம் மேனனோட படங்களில் வாய்ஸ் ஓவர் அதிகமாகவே இருக்கும். ஆனால் சமீப காலமாக கௌதமோட படங்களில் அதிகமாக வாய்ஸ் ஓவர் இடம்பெறுறது ரசிகர்களை எரிச்சலடைய வச்சிருக்கு. இதன் காரணமாக தான் வெந்து தணிந்தது காடு படத்தில் வாய்ஸ் ஓவர் இருக்காதுன்ட்டு சொல்லியிருக்காரு கௌதம் மேனன். வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் செப்டம்பர் 15 தேதி ரிலீஸ் ஆக இருக்குது.